हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंधम जया चैनल। इनकी नंबर चैनल नम्बर रेसिपी एन पाती गोधुम किचड़ी, गोधुम रव किचड़ी। अद्क देवयान गोधुम रव, वंगय, तकाली, रे कैरट, कुछ कोसु, कुछ पटाणी, पचमुक, इंजी पूंड पेस्ट, कोत्तमल्ली, पुदीना, पट लवंग, इतना एड़कनों। नाम तालिकवर फर्स्ट पट लवंगते तालीटे, अदकाय, कैरट, कोसु, पटाणी, पचमुक इतना तालीचे, अदक इंजी पूंड पेस्ट पड़ा, अब तक आड पड़ी वांग से कड़ा ऊतीटे और स्पून अल्प नड पड़ी के किचड़ को नड पड़ी रोम टेस्टा नूडाची सूडान पट लव इलामें ना आड पड़पे आड पड़क पचमुक आड पड़ो ऐसी नम्बर मेल पड़ो पटाणी तक्काली ना वद कल उप सीकर वद इंब इंजी पूंड पेस्ट आड पड़ा पाती कलपरप तालीपा ना इतना तालिकल ना वो कड़सिया तालीची कोटिड़े सापोदे कुछ क्रिस्पिया गैस स्लो पड़े और अंजु निम्सम मूड़को मूड़ वा अद
நல்லா வதங்கிட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து 300 கிராம் கோதுமை ரவை எடுத்துக்கிறோம். அதனால 600 ml வந்து தண்ணி ஊற்றுறேன். ஸ்பீடாக வச்சுக்கலாம், தண்ணி கொதிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் எடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். 50% குக்காக இருக்கிற இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கடுகு உளுத்தம் போட்டேன், நெய்யில் வதக்கி போட்டிருக்கேன். இதை கலரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை கிச்சடி இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கீழே இருக்க லைக் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.